இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே காட்டுக்கிட்டு இருப்பாங்களாம். நான் வெறுந்தரையை பார்த்து பேசுறதுக்கு நான் என்ன எடப்பாடி பழனிசாமியா இல்லை ஓ பன்னீர் செல்வம்மா? வெறுந்தரையை பார்த்து பேசுறதுக்கு ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கேன் அதிமுகவில். இன்னைக்கு நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? ரெண்டு பேர் ஒரே ஆட்சி, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாயை வளர்த்து அது ரெண்டையும் அந்த நாயை பட்னியாக போட்டு கொன்ன கதை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்களுடைய பொழப்பு ஓபிஎஸ்க்கு ஏபிஎஸ்க்கு நடுவில் செத்த நாய் மாதிரி ஆகிப்போச்சு நம்ம பொழப்பு. நம்ம கவர்னர் வந்து இன்னைக்கு குப்பை பொறுக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டார். ஒரு சொந்த சரக்கு இல்லாமல் தைரியம் இல்லாத ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர். அதில் நம்ம கமல்ஹாசன் இருக்காரு, கெட்டிக்காரர். இவ்வளவு நாள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு ஜனங்க கேட்குறாங்க. இவ்வளவு நாட்கள் உங்கள் உள்ளங்களில் இருந்தேன், இப்பொழுது இல்லங்களுக்கு வருகிறேன். உங்களுடைய கொள்கை என்ன? கொள்கை என்பது அது கொள்கையாக இருக்கின்ற வரை அது கொள்கையை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டார்கள். ஒரு கொள்கையும் வேணாமையா, நீ முதல்ல ஆள விடியா அப்படிங்கிறான். நாட்டில் இதே மாதிரி பிரச்சனை வந்தோடனே நாங்கள் இமயமலைக்கு போயிட்டு அப்புறம் நான் வரேன். ஜெயலலிதா கொடநாட்டுக்கு போன மாதிரி இவர் இமயமலையில் போய் உட்காந்துக்கிடுவார். ஒரு சினிமாவில் 15 தொழில்களை ஒரே மனிதர் பார்த்தார். யார்? டி ராஜேந்தர், கெட்டிக்கார். அவருடைய நிலமை இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்தியாவின் தலைநகர் டெல்லி, செபுத்தில் ஓடுறது பள்ளி, பையங்க விளாடுறது கில்லி, குளத்தில் பூக்கிறது அள்ளி, செத்தா எரிக்கிறது கொல்லி, ஆ டண்டனக்கா ஆ டனக்குனக்கா அப்படிங்கிறார். எம்ஜிஆருடைய வாரிசு என்று சொல்லப்பட்ட பாக்யராஜ் ஏமா மாமா மூமா மாமா கா அப்படின்னு ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்த கட்சி இப்போ அவருக்கே ஞாபகம் இருக்கான்னு அவருக்கு சந்தேகமாக இருக்கு. ஆனால் இன்றைக்கி இருக்க முதலமைச்சரும் ஓபிஎஸ்ஸும் நாளைக்கு சிறைக்கு போனால் அவர்கள் திரும்ப வருவார்களா என்று சந்தேகம். எனக்கு முன்னால் சிறந்ததொரு உரையாற்றி சென்றிருக்கக்கூடிய சென்னை மேற்கு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளரும் தொண்டர்களின் பாதுகாவலரும் அவருடைய தந்தையார் பெயர் ஜெயராமன் என்பதால் அவருடைய பெயருக்கு முன்னால் ஜே புள்ளி அன்பழகன் என்று மிக சிறப்பாக அமைந்திருப்பது எதை காட்டுகிறது என்று சொன்னால், ஜேவினுடைய ஆட்சிக்கு முற்றுப்புள்ளி வைத்த அன்பழகன். அதுதான் ஜே புள்ளி அன்பழகன். அவர் பெயரை பார்த்தாலே சட்டமன்றத்திலே அதிமுகக்காரர்களுக்கு சிம்ம சொப்பனமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய எங்கள் அருமை அண்ணன் சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய ஜே அன்பழகன் அவர்களையும் மனமாற வாழ்த்தி வணங்கி, அருமையான கூட்டம் ஐயா பழக்கடை ஜெயராமன் அவர்களுடைய நினைவு நாள். 34 ஆண்டுகளுக்கு பிறகு ஒருவருக்கு நினைவு நாள் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அவருடைய செயலாற்றல் எவ்வளவு சிறப்பாக இருந்திருக்கிறது என்பதற்கு இந்த 34 ஆண்டுகள் கழித்து ஒருவருடைய நினைவு நாள் அவருடைய பகுதியிலே நடைபெற்று கொண்டிருப்பது தான். அவர்களெல்லாம் இந்த கழகத்திற்கு எப்படிப்பட்டவர்கள் என்று சொன்னால், நம்ம பெரிய பெரிய கோயில்கள்லாம் கலசம் இருக்கும். அந்த கலசத்துக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு சொன்னால், விதையினுடைய மணிகள் எல்லாம் ஒவ்வொரு கலசத்திலையும் வச்சுருப்பாங்க. சோளம், கம்பு, நெல் போன்ற தானியங்களுடைய விதைகளை அந்த கலசத்தில் வச்சுருப்பாங்க. எதுக்காக கோயிலுடைய கோபுர கலசத்தில் விதைகளை வைத்திருக்கிறார்கள்னா, நாட்டிலே ஏதாவது பஞ்சம் என்று வந்துவிட்டால் அந்த கோயிலினுடைய கலசம் பாதிக்கப்படாமல் இருக்கும். வெள்ளம் வந்தாலும் கோயிலுடைய கலசம் அப்படியே இருக்கும், பஞ்சம் வந்தாலும் அப்படியே இருக்கும். அந்த நேரத்தில் எடுத்து பயன்படுத்துவதற்கு அந்த விதை நெற்களை கோயில் கலசத்தில் வைத்திருந்தார்கள். அதுபோல தான் எங்கள் ஐயா பழக்கடை ஜெயராமன் அவர்கள் கோயில் கலசத்தில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய விதை நெல்லை போன்றவர்கள் இந்த கழகத்திற்கு சோதனை காலம் வருகின்ற பொழுது, ஏதாவது முடிவெடுக்க முடியாமல் நாம் தத்தளிக்கின்ற பொழுது, அவர்களுடைய வாழ்க்கையில் காட்டி சென்ற வழி எப்படி விதை நெல் போல் பயன்படுகிறதோ அப்படி பயன்பட்டு கொண்டிருக்கக்கூடிய தனது வழித்தடங்களை பின்னால் பலர் பயன்பாட்டுக்கு இட்டு சென்றிருக்கக்கூடிய ஐயா அவர்களுடைய நினைவு நாளும் எங்கள் தளபதியாருடைய பிறந்த நாளும் இன்று ஒன்றாக இந்த பகுதியிலே நடைபெற்று கொண்டிருக்கிறது. ஏற்கனவே 9:30 ஆயிடுச்சு. ஏற்கனவே டிசி நம்ம 7 மலைகிட்ட ஏதோ எழுதி கொடுத்தா தான் பார்க்க முடியும்னு இருக்காரு. அதனால் 10 மணி வரைக்கும் வேறு பெர்மிஷன் கொடுத்துருப்பாங்க. 9:55 வந்து இப்படி இப்படின்னு வாயை அப்படியே பொத்து பொத்துன்னுக்கிட்டே இருப்பார். அதனால் ஏற்கனவே 9:30 ஆயிடுச்சு.
அதனால தான் நம்ம ஜேகேட்டையும் நம்ம ஏழுமலைகிட்டையும் எவ்வளவு நேரம் பேசுறதுன்னு நான் கேட்கல. எங்கே போனாலும் கேட்டுருவேன் இந்த கேள்வியை. கோயிலில் பட்டிமன்றம் நடத்த போனால் கூட போய் கேட்போம், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் பட்டிமன்றம் நடத்துறதுன்னு. அந்த ஊர் தலைவர் வந்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பதில் சொன்னேன், ஐயா நாங்கள் எவ்வளோ நேரம் நடத்துறதுன்னு கேட்டேன். அந்த ஊர் தலைவர் சொன்னார், நீங்கள் எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க லியோனி, நாங்கள் அரை மணி நேரத்துக்கு மேலே உட்காந்துருக்க மாட்டேன் அப்படின்னா. அதுக்கு ஏன்டா நீ திண்டுக்கல்லேருந்து கூட்டி வந்தீங்க அப்படின்னு. ஊர் முழுவதும் ஸ்பீக்கர் கட்டியிருக்கம்யா, எல்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிருப்பான், இங்கே நீ மேடையை போட்டு பேசிட்டு வீட்டுக்கு போ அப்படிங்கிறான். இவர்கள்லாம் வீட்டில் படுத்துக்கிட்டே கேட்டுக்கிருப்பாங்களாம், நான் வெறுந்தரையை பார்த்து பேசுகிறதுக்கு நான் என்ன எடப்பாடி பழனிசாமியா இல்லை ஓ பன்னீர்செல்வம்மா? வெறுந்தரையை பார்த்து பேசுறதுக்கு ஒரு பெரிய கம்பெனியாக இருக்கேன் அதிமுகவில். ஏன் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கர்நாடகாவிலே ஒரு பொதுக்கூட்டத்தில் 10,000 சேர்களில் 7,000 சேர்கள் பாரத பிரதமருடைய கூட்டத்திலே காலியாக கிடந்தது. ஆனால் இங்கே பார்த்தீர்கள் என்று சொன்னால் ஒரு சேலை ஒரு துண்டு கூட நலத்திட்ட உதவி மேடையில் கொடுக்கப்படவில்லை. இது சேர்த்த கூட்டம் அல்ல, தானாக சேர்ந்த கூட்டம்தான் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டம். அதனால் வெறுந்தரையை பார்த்து பேசுறதுக்கு அங்கே ஒரு குரூப் இருக்கான். ஆனால் 1,000 பேர் 2,000 பேர் இருந்தாலும் அவர்கள் எப்படி ரசிக்க பேச வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த என் தானை தலைவன் டாக்டர் கலைஞரின் கரம் பிடித்து மேடைக்கு வந்தவன் திண்டுக்கல் லியோனி. அதனால் இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள், அற்புதமான ஒரு பொதுக்கூட்டம். இன்றைக்கி நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு, ரெண்டு பேர் ஒரே ஆட்சி, ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாயை வளர்த்து அது ரெண்டையும் அந்த நாயை பட்னியாக போட்டு கொன்ன கதை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. ரெண்டு வீட்டு நாய்க்கு கஞ்சிக்கு செத்த கதைப்பேன். கிராமத்தில் ரெண்டு பேர் சேர்ந்து ஒரு நாயை வளர்ப்பேன், இவன் ஜோறு போடுவானு அவன் விட்டுருவேன், அவன் ஜோறு போடுவானு இவன் விட்டுருவேன். ரெண்டு பேர்த்து வீட்டுக்கும் இடையில் இருக்க சந்தில் நாய் செத்து கிடக்கும். இன்றைக்கி தமிழ்நாட்டு மக்களுடைய பொழப்பு ஓபிஎஸுக்கும் இபிஎஸுக்கும் நடுவில் செத்த நாய் மாதிரி ஆகிப்போச்சு நம்ம பொழப்பு. காரணம் இன்றைக்கி இவங்க ரெண்டு பேர்த்துக்கு இடையில் இருக்க பிரச்சனை அதிகமாக இருக்கிறதுனால தான் நம்ம கவர்னர் வந்து இன்றைக்கி குப்பை பொறுக்கிற நிலைமைக்கு ஆளாயிட்டார். அவரோட கௌரவமான வேலையை விட்டுவிட்டு ஒரு லாரியில் கொண்டு வந்து ஒரு குப்பையை கொட்ட இவரே அல்ல திருப்பி சென்னைக்கு வந்துடுறார். ஏயா இந்த வேலையை செய்கிற அப்படின்னு கேட்டால், இங்கே ஒரு வேலையும் செய்ய மாட்டேங்கிறாங்க, நான் சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நானாவது இந்த வேலையை பார்க்குறேன். ஏன் மூணாவது ஆள் இந்த வேலையை செய்ய வந்திருக்கேன் அப்படின்னா, ஒரு வீட்டில் இப்படி தான் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்திருக்கு. அப்பயும் வந்து சொல்லியிருக்கேன், எங்கள் தாத்தா பேர் சிவசாமி, சிவான் தான் என் பிள்ளைக்கு வைக்கணும் பேர் அப்படின்னு சண்டை போடுறேன். அவன் மனைவி வந்து எங்கள் தாத்தா பேர் கிருஷ்ணசாமி, கிருஷ்ணன் தான் பேர் வைக்கணுங்கிறான். ரெண்டு பேர்த்துக்கு இடையில் சண்டை வந்துருச்சு. 6 மாதம் பிள்ளைக்கு பேர் வைக்காமையே வெட்டி பயலாக கிடக்கினேன். ஏன்டா இன்னும் பிள்ளைக்கு பேர் வைக்காமல் இருக்கேன், எங்கள் தாத்தா பேர் வச்சாலும் வைப்பானே ஒழிய பேரே இல்லாமல் அவன் கிடந்துட்டு போகிறேன் அப்படின்னு ரெண்டு பேரும் வீம்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பார்த்தேன், ஒருத்தன் வந்து கேட்டான், ஏன்டா இப்படி பேர் வைக்காமல் இருக்கீங்க, நான் சொல்கிற பேர் வைடா, உன் குடும்ப பிரச்சனையே தேர்ந்துரும்னா சொல்கிறா பேரை அப்படின்னு ஒன்னே சிவராம கிருஷ்ணன் அப்படின்னா. ஆஹா நல்ல பேராக இருக்க, எங்கள் தாத்தா பேர் இருக்குது, அவங்க தாத்தா பேர் இருக்குது, வெரி குட். என் குடும்ப பிரச்சனையை தீர்த்து வச்சதுக்கு ரொம்ப சந்தோஷம். சிவராமகிருஷ்ணன்னு பேர் வச்சு பர்த் சர்டிஃபிகேட்லாம் வாங்கிட்டேன். வாங்கி 3 மாதம் அவன் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான், சிவராமகிருஷ்ணா சிவராமகிருஷ்ணா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஒரு நாள் திடீர்னு படுத்து அண்ணாந்து படுத்துக்கிட்டு மல்லாக்க படுத்து யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், சிவசாமி எங்கள் தாத்தா பேர், கிருஷ்ணசாமி அவங்க தாத்தா பேர், ராமே இடையில் வந்திருக்கானே அவன் யார்ரா அப்படின்னு கேட்டிருக்கான். கூப்பிட்றா பேர் வச்சவனை, யார்ரா இடையில் வந்திருக்க ராமே அப்படின்னு கேட்டேன்னா அவன் சொல்லியிருக்கேன் அது எங்கள் தாத்தா பேருன்றிருக்கான். அதாவது இவங்க ரெண்டு பேரும் மெனக்கெட்டு பெத்த பிள்ளைக்கு அவன் தாத்தன் பேரை உள்ளே சொல்லிட்டு போயிருக்கான் பாருங்கள். அதனால தான் இந்த ரெண்டு கம்பெனியும் ஒழுங்கா இல்லாதனால தான் கவர்னர் இன்னைக்கு கார் எடுத்துக்கிட்டு ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருக்கார். இவர்கள் ஒரு கௌரவமான ஆட்சியை கொடுத்திருந்தால் கவர்னர் என்ற ஒரு ஆளுக்கு வேலையே இல்லாமல் போயிருக்கான். இன்றைக்கி அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. எங்கள் தளபதி இளைஞர்களின் எழுச்சி நாள் என்று அவருடைய பிறந்த நாளை கொண்டாடுவதற்கு என்ன காரணம்னா, திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனையோ அணிகள் இருந்தது, இலக்கிய அணி இருந்துச்சு, அதே மாதிரி மற்ற பெரிய பெரிய அணிகள் எல்லாம் இருந்தது.
ஆனால் இளைஞர்களுக்கென்று ஒரு அணி இல்லாத நேரத்தில் ஒரு 4 இளைஞர்களை மட்டும் வைத்துக்கொண்டு இளைஞர் திமுக என்று கோபாலபுரத்திலே ஒரு சிறிய கடைக்குள் வைத்து 4 இளைஞர்களை வைத்து தொடங்கிய இயக்கம்தான் இளைஞர் திமுக. அது இளைஞரணி ஆகி இன்று 500,000 இளைஞர்களை உறுப்பினராக கொண்ட ஒரு மாபெரும் இயக்கமாக உருவாக்கி காட்டியவர் நம் செயல் தலைவர் தளபதி. ஏன் ஒரு இளைஞர்களை தேர்ந்தெடுத்தார்? அந்த இளமைங்கிற பருவம் தான் ரொம்ப டேஞ்சரான பருவம். சின்ன பயலாக இருக்கும்போது அவங்க அப்பா கண்ட்ரோல்லே இருப்பாங்க பயலுக. ஒரு 10 வயசு வரைக்கும் பாருங்கள், அவங்க அப்பா சொல்கிறதெல்லாம் கேட்பான். வாடாங்க அப்பா, பேசக்கூடாது, சாரிப்பா, அடி, படிக்கணும்டா, படிக்கிறப்பா, அப்பா 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 அப்படின்னா எவ்வளோ நாளைக்கு இருப்பேன் அப்படி? ஒரு 15-16 வயசு, +2 போயிடுவேன், முகத்தில் லேசாக மீசை வளரேன், குரல் உடையும் பார்த்துருக்கீங்களா அப்போ பயலுக்கு, அப்பா அப்படின்னு கூப்பிட்டுருந்தவன் அப்போ அப்படிமே. அதுதான் உங்கள் அப்பனுக்கு அபாய அறிவிப்பு. மகன் ஒரு லெவலுக்கு வந்துட்டான், இனிமேல் நீ ஒழுக்க மாடுறான், அவன்கிட்ட நீ நெஞ்சை வெட்டச்சின்னா உன நெஞ்சை அவன் வெட்டச்சி விட்டுருவேன் அப்படின்ட்டு. சில அப்பனுக்கு விவரம் தெரியாமல் இந்த +2 காலேஜ் படிக்கிற மகனுகளை விரட்டுவேன். ஏ, இங்கடா போயிட்டு வர்ற அப்படிங்கிறான் ஒரு அப்பா மகனை. அதான் வர்றோம்ல பெண்ணா அப்படிங்கிறான். டே, நான் அப்பாடா, அதுக்கு என்ன என்ன செய்ய சொல்கிற? நீ தான் அப்பான்னு அம்மா சொல்லிச்சு, அப்புறம் சொல்லு என்ன அப்படிங்கிறேன். அப்பாட்ட இப்படி தான் பேசுகிறதா? வாயில் தானே பேசுகிறேன், வேறு இதில் பேச சொல்கிறேங்கிறேன். அப்போ தான் உங்கள் அப்பா யோசிக்கிறார், மகன் ஒரு லெவலுக்கு வந்துட்டான்ட்டான்னு. அந்த நேரத்தில் அவனையெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, ஒரு டைப்பாக தான் இருப்பேன், நெஞ்சு அப்படியே வடச்சு தான் நடப்பேன். பஸ்ஸில் 10 சீட்டு காலியாக இருந்தாலும் ஃபுட்பாலில் தொங்கிட்டு தான் நடப்பேன். ஒரு பைக்கில் 5 பேர் போவாங்க, போலீஸு கான்ஸ்டபிள் நிப்பாட்டுவார், நிப்பாட்டுறான், என்னடா 5 பேர் வர்றீங்க, இன்னும் ஒருத்தனை விட்டுட்டு வந்துட்டான் சார், சாரி சார்ண்ணா, யாரா ஓட்டுறீங்க அப்படின்னா, கண்டுபிடிங்க யார் ஓட்டுறான்னு கண்டுபிடிங்க பார்ப்பேன்னா, போங்கடா டே, 5 வயம் உட்காந்துருக்கேன், எவன் கேன் பாரை பிடிச்சிருக்கேன், எவன் கிளச்சை மிதிச்சிருக்கான்னு கண்டே பிடிக்க முடியல. சைலன்சரை பிச்சு போட்டு ஓட்டிட்டு போவான். அப்படிப்பட்ட இளைஞர்களை ஒரு அணிக்குள் திரட்டி அவர்களை ஒரு சித்தாந்தத்திற்குள் கொண்டு வருவதற்கு ஒரு தனி ஆற்றல் தேவை. அந்த ஆற்றலை பெற்றவர் தான் நம் செயல் தலைவர் தளபதியார். 1 கிளாஸ் வாத்தியாராக இருந்துடலாம், 5 கிளாஸ், 10 கிளாஸ், 9 வரைக்கும் கூட வாத்தியாராக இருந்துடலாம். 11th 12th காலேஜ் பயில்களை வச்சு பாடம் நடத்துகிற மாதிரி கொடுமை உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. பொழுது போலன்னா வாத்தியாரை கூப்பிட்டு கல்வி வைப்பேன். திடீர்னு ஒருத்தன் எந்திரிச்சான் வாத்தியாரை பார்த்து, சார் என்னடா, ஒரு முக்கியமான கேள்வி சார், சந்தேகம் ஓடு மனசை போட்டு ஒட்டைக்குதுன்னா என்னடா கேள்ற அப்படின்னு. தோசையை ஏன் சார் திருப்பி போடுறாங்கன்னு இருக்கேன். வாத்தியாரை வம்புழுக்கிறேன், யார் ஃபிசிக்ஸ் வாத்தியார்கிட்ட கேட்குறேன், அவர் ஏன்டா இதை இதை படிச்சுட்டாடா, நான் வந்து சொல்லி நியூட்டன் லாலாம் பேசுகிறீங்கல்ல இதை சொல்லுங்கன்றேன். தோசையை ஏன் திருப்பி போடுறாங்கன்னா, இந்த பக்கமும் வேகணும்டா, அதனால தான் திருப்பி போடுறாங்க. அதுக்கு அவன் சொல்கிறேன், இது கூட தெரியாமல் எப்படி சார் இத்தனை டிகிரி படிச்சிங்கன்னு என்னன்னு சொல்கிறாங்கன்னு. தோசைக்கு தானாக திரும்ப தெரியாது, நம்ம தான் திருப்பி போடணும்ட்டுருக்கேன். வாத்தியார் ஏன்டா லீவை போட்டு ஒரு 3 வீட்டில் இருந்துக்கிட்டார். இதே மாதிரி 10 கேள்வி கேட்டாங்கன்னா நம்மளை கிறுக்கனை ஆக்கிடுவாங்கடான்ட்டு. திருப்பி 3 கழித்து பள்ளியெடுத்துக்கு வந்திருக்காரு. இன்னொருத்த நிறைய பேர் கேள்விகளை தயார் பண்ணிட்டு வந்துட்டான். பாடம் நடத்துகிறப்பே தொடங்கிட்டான், சார் ஒரு நிமிஷம், ஒரு மாடு 10 புல் திங்கிது, இன்னொரு மாடு 11 புல் திங்கிது, எந்த மாடு முன்னாடி சாணி போடும்ன்ட்டுருக்கான். வாத்தியார் ஜுவாலஜி வாத்தியார், அவர் தன்னுடைய ஜுவாலஜி அறிவை பூரா பயன்படுத்தி 10 புல் தின்ன மாடு தாண்டா முன்னாடி சாணி போடும்ன்ட்டுருக்காரு. என்ன சார் ஜுவாலஜி படிச்சிங்க, உலகத்தில் இருக்கிற எல்லா மாடுமே பின்னாடி தான் சார் சாணி போடும்ன்ட்டுருக்கேன். அந்த வாத்தியார் வேற ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போயிட்டார். இவங்க கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி சம்பளம் வாங்கி பிழைக்கிறதுக்கு பேசாமல் இருந்துடலாம்டான். ஒரு இளைஞனை ஒரு கொள்கையின் மீது திருப்பி அவனை கொண்டு வருவது சாதாரண விஷயம் இல்லை. இன்று திராவிட முன்னேற்ற கழகத்தில் எத்தனை இளைஞர்கள் இருக்கிறார்கள் என்பதற்கு இந்த தியாகராயநகர் பகுதியில் இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய இளைஞர்களே சாட்சி. இன்னைக்கு பாருங்கள் பகுதி செயலாளர் எப்படிப்பட்ட இளைஞர் பாருங்கள். எங்கள் அண்ணனுடைய தம்பி ஜே கே பார்த்தீங்களா,
இப்படிப்பட்ட இளைஞர்கள் பகுதி செயலாளர் இருக்கக்கூடிய ஒரு இயக்கம் நம் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கு காரணம் இளைஞரணி சரியாக உருவாக்கப்பட்ட இயக்கம். அப்படிப்பட்ட இளைஞர்களை உருவாக்கிய எங்கள் தங்க தளபதி. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு நடிகர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்கன்னு எங்கள் மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர் சொன்னார். அதான் வாட்ஸ்அப்பில் சொன்னான். 16 வயது நிலையில் சப்பானியா நடித்தவர் யார்? கமல். மயில் ஆத்த ஆடு வளர்த்த, கோழி வளர்த்த, நாயை மட்டும் வளர்க்காமல் விட்டேன். அதுக்கு போல என்னத்தான் வளர்த்தேன். நான் செத்து போனால் என்ன செய்வேன் மயில்? நான் செத்து போயிட்டேன், உன்னை யாருமே பார்த்துக்கிறதுக்கு இருக்க மாட்டாங்கல்ல. யார்? சப்பானி. பரட்டையோட வேலை என்னன்னா, அவங்க ஆத்தாளுக்கு தேவனி கட்டினா கூட நல்லா தாண்டா இருக்கு. இது எப்படி இருக்கு? ரெண்டு பேரும் அந்த படத்தில் தான் பயங்கரமாக கொடி கட்டி பறந்தாங்க. வாட்ஸ்அப்பில் ஒருத்தன் எழுதியிருக்கான், சப்பானியும் பரட்டையும் கட்சி ஆரம்பிக்க வந்தால் மயில் போய் துபாயில் செத்து போச்சு அப்படின்னு எழுதியிருக்கான். அவன் எப்படி சிந்திச்சிருக்கான் பாருங்கள். அவங்க பாட்டுக்கு நடிச்சுக்கிட்டு இருந்தால் இன்னும் மயில் கொஞ்சம் நாளைக்கு உயிரோடு இருந்திருக்கான். அரசியலுக்கு வரவும் மயில் நொந்து நூலாகி இங்கே செத்தா கூட சந்தேகப்படுவாங்கன்னு துபாயில் போய் இறந்துருச்சுன்னு ஒருத்தன் வாட்ஸ்அப் செய்தி அனுப்பிச்சிருக்கேன். காரணம் என்னென்னா, ஒரு நடிகன் கட்சி ஆரம்பிப்பது தவறில்லை, எல்லோருக்கும் உரிமை இருக்குது. ஜனநாயக நாட்டில் கட்சி ஆரம்பிப்பதற்கு எல்லோருக்கும் உரிமை இருக்குது. ஆனால் யார் கஷ்டத்திலே பங்கு பெறுகிறார்களோ அவர்கள்தான் தலைவனாக ஆவதற்கு தகுதியானவர்கள். ஒருத்தருடைய கஷ்டத்தில் எவன் பங்கேற்கிறானோ அவனைத்தான் நம்புவான். உதாரணத்துக்கு ரொம்ப தூரம் ஓடி வந்தவன் தான் அதிக உயரத்தை தாண்ட முடியும். போல் வாழ்ட்டு தாண்டவனை பார்த்துருக்கீங்களா? கையில் ஒரு பெரிய குச்சி வச்சுருப்பான், பக்கத்தில் அவன் தாண்டக்கூடிய உயரம் இருக்கான். அங்கனே நின்று இப்படி மடக்கி இப்படியே தாவுறான். பின்னால் போய் ரொம்ப தூரம் ஓடி வந்து அந்த போல் வால்ட்டு கம்பை மடக்கி கிட்டத்தட்ட ஒரு 10 அடி 25 அடி அப்படி தாண்டி உழுகிறான். அப்படின்னு சொன்னால் யார் நெடுந்தூரம் ஓடி வருகிறார்களோ அவர்களால் தான் அதிக உயரத்தை தாண்ட முடியும். 13 வயதிலிருந்து அரசியல் பயணத்தில் ஓடி வந்தவர் எங்கள் தளபதி. அவரால் தான் உயரத்தை தாண்ட முடியுமே ஒழிய, இன்னைக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்கக்கூடிய இந்த குரூப்புக வந்து இப்படி நின்ன உடனே டபக்குன்னு தாவணும்னு நினச்சிக்கிட்டு இருக்கு. அதுவும் 2 நாளைக்கு முன்னாடி மகளிர் தினம், பெண்கள் தினம், சர்வதேச பெண்கள் தினம். இன்னைக்கு பெண்களை பற்றி எவ்வளவோ சினிமா பாட்டு வந்திருக்கு, நல்ல நல்ல பாட்டுலாம் வந்திருக்கு. பெண்களை நம்பாதே கண்களே, பெண்களை நம்பாதே, வீண் பெருமை பேசி சிறுமை காட்டும் பெண்களை நம்பாதே. நான் முதல்ல பாடினப்பெல்லாம் எல்லாம் அமைதியாக உட்காந்துருந்துச்சு. இந்த பாட்டை பாடணுன்னா ஒருத்தர் குலுங்கி குலுங்கி சிரிக்கிறார். காரணம் என்ன? புலப்புல ஓடிக்கிட்டு இருக்கா அங்கே புலப்பு. பெண்களை நம்பாதேன்னொன்னா சந்தோஷமாக உட்காந்துருக்கார். ஆனால் பெண்களை நம்பாதே என்று எழுதிய அந்த சினிமா காலத்தில் தான் தந்தை பெரியாரும் பேரறிஞர் அண்ணாவும் பெண்களை உயர்வுபடுத்துவதற்காக இயக்கம் நடத்தினார். தந்தை பெரியார் தான் தன் சிந்தனையில் முதலில் சொன்னான், பெண்களிடம் இருக்கக்கூடிய சமையல் கரண்டிகளை பிடுங்கி எறிந்துவிட்டு பேனாக்களை பெண்களின் கையில் கொடுங்கள், இந்த சமுதாயம் திருந்தும் என்று சொன்னவர் தந்தை பெரியார். பெண்ணினுடைய விடுதலைக்காக முதலில் குரல் கொடுத்தவர் தந்தை பெரியார். இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய ஆட்சி எப்படி கேவலமாக இருக்கு. இன்னைக்கு நாட்டில் நடக்கக்கூடிய இபிஎஸ் ஓபிஎஸ்னுடைய ஆட்சியை பார்த்தா ஐயோ ஐயோ. இந்த ரெண்டு குரூப்பையும் வச்சுக்கிட்டு ஒரு ஆட்சி ஏதாவது ஒரு சொந்தமாக முடிவெடுத்து ஏதாவது ஒரு பத்திரிகைக்கு பேட்டி கொடுத்து ஏதாவது ஒன்றை பற்றிய கருத்தை உடனடியாக வெளியிட ஒரு தைரியம், ஒரு தெம்பு, ஒரு முதலமைச்சருக்குரிய அந்த குணாதிசயம் ஏதாவது ஒன்று இருக்கா? நீட் தேர்வை எதிர்த்து மத்திய அரசுக்கு குரல் கொடுங்கள் அப்படின்னா குரல் கொடுத்தா அதுதான் கடைசி குரல். என்ன என்ன செய்ய சொல்கிற அப்படிங்கிறார். ஜல்லிக்கட்டை எதிர்த்து போர்க்குரல் கொடுங்கள், கொடுத்தா அதுதான் கடைசி ஜல்லிக்கட்டு, பரவாயில்லையா? காவேரி மேலாண்மை வாரியத்தை அமைக்கணும்னா 50 MPA ராஜினாமா பண்ண சொல்லுங்க, அப்படி ஒரு கடிதம் எழுதுனா அதுதான் கடைசி கடிதம், பரவாயில்லையா? ஐயா நாட்டில் இப்படி ஆகிப்போச்சு, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, சட்டம் ஒழுங்கு சீர்குலைஞ்சிருச்சு, காவல்துறை அதிகாரி மேலே நடவடிக்கை எடுங்க. நடவடிக்கை எடுத்து அதுதான் கடைசி நடவடிக்கை, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்ட்டு
ஒரு சொந்த சரக்கு இல்லாமல் தைரியம் இல்லாத ஒரு முதலமைச்சர், ஒரு துணை முதலமைச்சர், இவர்களுக்கு மத்தியில் ஒரு எதிர்க்கட்சி தலைவர், அவருக்கு முடிவெடுக்க முடியலன்னா எதிர்க்கட்சி தலைவரை கூப்பிட்டு என்ன செய்யறதுன்னு கேட்குற அளவிற்கு ஒரு முதலமைச்சர் எந்த விதமான ஒரு மேலே ஒரு சிந்தனை இல்லாமல் எதிர்க்கட்சி தலைவரை கூப்பிட்டு யோசனை கேட்குற அளவிற்கு ஒரு சுய அறிவு இல்லாத ஒரு முதலமைச்சரை இந்த நாடு இதுவரைக்கும் வாழ்நாளில் சந்தித்ததே இல்லை. அப்படிப்பட்ட ஒரு கேவலமான ஒரு ஆட்சி. இந்த ஆட்சியில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இரண்டு அரசியல் கட்சி தலைவர்கள், இது திரைப்பட நடிகர்கள் இன்னைக்கு கட்சி தொடங்கியிருக்காங்க. அதில் நம்ம கமல்ஹாசன் இருக்கார், கெட்டிக்காரர். இவ்வளவு நாள் எங்கே போயிருந்தீங்க அப்படின்னு ஜனங்க கேட்குறாங்க. இவ்வளவு நாட்கள் உங்கள் உள்ளங்களில் இருந்தேன், இப்பொழுது இல்லங்களுக்கு வருகிறேன். ரெண்டு கழுதையும் ஒன்று தானே, உள்ளத்தில் இருந்தாராம், இப்போ இல்லத்துக்கு வரப்போகிறானா? அவர் பேசுகிறத புரிஞ்சுக்கிறதுக்குள்ளே என் தொண்டன்லாம் தலையை பிச்சுக்கிறேன். உங்களுடைய கொள்கை என்ன? கொள்கை என்பது அது கொள்கையாக இருக்கின்ற வரை அது கொள்கையை பற்றி யாரும் கவலைப்பட மாட்டார்கள். அந்த கொள்கையை நாம் யாராவது கொள்கை என்று கேள்விப்பட்டு அந்த கொள்கையை பற்றி நாம் சொல்லக்கூடிய தருணத்தில் அவர்களுடைய கொள்கை என்ன என்பதை தெரிந்து கொண்டு தான் நமது கொள்கையை நாம் சொல்ல வேண்டியிருக்கிறது. இப்படி கொள்கைகளை பற்றிய விவாதங்கள் இங்கே நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் எதற்காக ஒரு கொள்கை தேவை? அந்த நேரத்திலே நாம் தேவைப்படுகின்ற கொள்கையை ஒரு கொள்கையாக ஏற்றுக்கொண்டாவே, ஐயா ஒரு கொள்கையும் வேணாம் ஐயா, நீ முதல்ல ஆள விடியா அப்படிங்கிறான். எங்கள் ஊரில் நிறைய பிரச்சனை இருக்குது. அப்படியா? பிரச்சனையா? பிரச்சனையே பிரச்சனையாக பார்த்தா தான் பிரச்சனை பிரச்சனையாக தெரியும். பிரச்சனையை பிரச்சனையாக பார்க்கலன்னா பிரச்சனை பிரச்சனையாகவே தெரியாது. ஏன்னா பலருக்கு பல பிரச்சனை இருக்குது. அந்த பிரச்சனைகள் ஏன் பிரச்சனையாக தெரிகிறது? ஐயா ஓன் பிரச்சனை பெரிய பிரச்சனையாக இருக்கும் போல இருக்குது, ஓன்ட்ட போய் சொன்னோம் பாருங்க. இப்படி பேசுறதுக்குன்னு ஒரு தலைவர், அவர் ஒரு கட்சி, பாவம். என்ன பேசுகிறாங்க, என்ன சொல்ல வர்றாங்க, எதுக்கு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, என்ன செய்ய போகிறார்கள், என்ன உங்களுடைய தகுதி என்ன, உங்களுக்கு மாவட்டந்தோறும் எத்தனை அமைப்புகள் இருக்கிறது, ஊராட்சி அமைப்புகள் இருக்கா, பேரூராட்சி அமைப்பு இருக்கா, அதை எப்படி வளர்த்தெடுக்க போகிறீர்கள், எப்படி இந்த நாட்டை ஆட்சி செய்ய போகிறீர்கள், உங்களுடைய கொள்கை என்ன, எதை வைத்து மக்களிடம் ஓட்டு கேட்கப் போகிறீர்கள் என்பதற்கு ஒரு தனியான ஒரு ஃபார்முலா உண்டா? ஒன்றும் கிடையாது. இன்றைக்கி திடீர்னு அவர் பாட்டுக்கு இமயமலைக்கு போயிட்டார். நாட்டில் இதே மாதிரி பிரச்சனை வந்தோடனே நாங்கள் இமயமலைக்கு போயிட்டு அப்புறம் நான் வரேன், ஜெயலலிதா கொடநாட்டுக்கு போன மாதிரி இவர் இமயமலையில் போய் உட்காந்துக்கிடுவார். ஐஏஎஸ் ஆஃபீஸர்கள்லாம் ஃபைலில் கொண்டுட்டு போய் இமயமலையில் போய் ஐயா கையெழுத்து போடுங்க கையெழுத்துனா என்ன அப்படிம்பார். கையெழுத்தா? நீங்கள் தாங்க என்னமோ கையெழுத்து போடுறதுக்கு ஃபைலு, இமயமலைக்கு ஃபைல் எடுத்துக்கிட்டு போய் கையெழுத்து போட்டு என்னையா ஒரு நாட்டில் என்ன நடக்குது ஏன் நடக்குதுன்னு. ஆனால் இன்றைக்கி டீ கடையில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கேன், கமலும் ரஜினி கட்சி ஆரம்பித்து விட்டார்கள், இனிமேல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் எதிர்காலம் கேள்விக்குறிதான். நான் சொல்கிறேன், அவர்களெல்லாம் நேற்று பெய்த மழையில் முளைத்திருக்கும் கற்றாழை மரங்கள், கற்றாழை பழங்கள் பார்ப்பதற்கு அழகாக தெரியும். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் 50 ஆண்டுகள் 60 ஆண்டுகள் கிளைகளையும் விழுதுகளையும் பெற்றிருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆலமரம், அதன் மீது தான் பறவைகள் வந்து தங்கும், அதுதான் மக்களுக்கான நிழலை கொடுக்குமே ஒழிய நேற்று பெய்த மழையில் முளைத்த கற்றாழைகள் இந்த மக்களுக்கு எந்த பயனையும் தராது. அப்படிப்பட்ட கற்றாழைகள் நம்ம மாவட்ட கழகத்தின் செயலாளர் சொன்னார்ல, எத்தனையோ நடிகர்கள் கட்சி ஆரம்பித்து என்ன நிலைமைக்கு ஆளாயிட்டாங்க. எம்ஜிஆருடைய வாரிசு என்று சொல்லப்பட்ட பாக்யராஜ் ஏமா மாமா மூமா மாமா கா அப்படின்னு ஆரம்பித்தார். அப்படி ஆரம்பித்த கட்சி இப்போ அவருக்கே ஞாபகம் இருக்கான்னு அவருக்கு சந்தேகமாக இருக்கு. ஒரு சினிமாவில் 15 தொழில்களை ஒரே மனிதர் பார்த்தார். யார்? டி ராஜேந்தர். கெட்டிக்கார். கதை, வசனம், டைரக்ஷன், இயக்கம், பாடல்கள், ஆகாக ஓகாக, எடிட்டிங், கேமரா, நடனம், எல்லாம் சகலமாக. அவருடைய நிலம் இன்னைக்கு என்ன ஆகிப்போச்சுன்னா, இந்தியாவின் தலைநகர் டெல்லி, செபுத்தில் ஓடுறது பள்ளி, பையங்க விளாடுறது கில்லி, குளத்தில் பூக்கிறது அள்ளி, செத்தா எரிக்கிறது கொல்லி, ஆ டண்டனக்கா ஆ டனக்குனக்கா அப்படிங்கிறார். அவர் முடிஞ்சு போச்சு. அவர் அவங்க வீட்டுக்காரம்மா மட்டும்தான் அந்த கட்சியில் இருக்காங்க. சமத்துவ மக்கள் கட்சி சுப்ரீம் ஸ்டார் சரத்குமார் ஆரம்பித்து ரெண்டாக புலந்துருச்சு. எர்னா ஒரு நாராயணன், இவன்னு ஒன்று. இப்போ அவங்க ரெண்டு பேர் தான் அந்த கட்சியில் இருக்காங்க. என்னையாது
எத்தனை நடிகர்கள் கா நடிகர்கள் சிவாஜி கணேசன் உடைய ஒரு நடிகர் வேணும் கட்சிக்கு. ஒரு மனிதன் ஒரு நடிகனுக்கு முகம்தான் நடிக்கும், ஆனால் நகம் கூட நடித்த ஒரு நடிகன் நடிகர் தலம் சிவாஜி கணேசன். அவர் தமிழக முன்னேற்ற முன்னணின்னு ஆரம்பித்து திருவையாறுலேயே தோற்று போனார். தோற்று போனதை விட அவர் ஓட்டு போட வந்தார் திருவல்லிக்கேணிக்கு. 9:30 வந்திருக்கார். பேர் வி.சி. கணேசன். ஓட்டு போடுற அதிகாரி பார்த்துருக்காரு, எல்லா கணேசனையும் போட்டாங்களே அண்ணே, உங்கள் ஓட்டை 8:30 போட்டாங்கண்ணே, சிவாஜி கணேசன் ஓட்டையே கள்ள ஓட்டு போட்டாங்க. அப்போ தான் சிவாஜி கணேசன் வெளியே வந்து அழுதார், எனக்கு ஓட்டு போட மாட்டேங்கிறாங்க, என்னையும் ஓட்டு போட விட மாட்டேங்கிறாங்களே. ஆனால் ரஜினி என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆருடைய ஆட்சியை நாம் அமைப்பேன். எம்ஜிஆர் எப்படி அரசியலுக்கு வந்தார் என்ற வரலாறு தெரியாதவங்கள நீங்கள்லாம். என் தானை தலைவன் டாக்டர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் எம்ஜிஆர் அப்போ காங்கிரஸில் இருந்தார். ரெண்டு பேரும் ஒரே ரூமில் கோயம்புத்தூரில் தங்கியிருந்தாங்க. அப்போ எம்ஜிஆர் தலைவரை காங்கிரஸில் மாற்றுறதுக்கு காந்தியை பற்றி, காங்கிரஸ் இயக்கத்தை பற்றி, கதர் சட்டையை பற்றி எம்ஜிஆர்கிட்ட விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. தலைவரை மனசு மாதிரி காங்கிரஸை மாற்றுறதுக்கு, தலைவர் எம்ஜிஆரை காங்கிரஸ்லேருந்து திமுகவை மாற்றுறதுக்கு தலைவர் உபதேசம் பண்ணுறார். 3-4 மாதங்கள் கழித்து என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் காங்கிரஸுக்கு போகலை, எம்ஜிஆர் தான் காங்கிரஸிலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் என் தானை தலைவர் டாக்டர் கலைஞரால் திமுகவில் சேர்க்கப்பட்டவர் எம்ஜிஆர். எத்தனை ஆண்டு காலம் திமுகவுக்காக அவர் மேடையில் பேசியிருப்பார். திராவிட முன்னேற்ற கழகத்தின் இரட்டை திமுக கருப்பு சிவப்பு வேட்டியை 15 ஆண்டுகள் கட்டி அதன் பிறகுதான் அவர் தனி கட்சி ஆரம்பித்து எம்ஜிஆர் ஒரு 10-15 கட்சியோட கூட்டணியில் அவர் ஜெயிச்சு அவர் அரசியலுக்கு வந்தார். ஒளிய திடீர்னு ஒரு கூட்டத்தில் போய் பேசிட்டு எம்ஜிஆர் அரசியலை தொடங்கலை. இப்போ ரஜினி ஐயா கூட கூட இருக்கிற ஆளுகளையெல்லாம் பார்த்தீங்களா யார் யாருன்னு? ஏசி சண்முகம், நீதி கட்சி, புதிய நீதி கட்சி. அவர் ஒரு நாள் எங்கே இருந்தாருன்னு தெரில. அவர் ரஜினியை வச்சாது வெளியில் வரலாம்ட்டு அவர் கூட்டம் போட்டு ஒரு மீட்டிங் போட்டு. இன்னொருத்தர் இங்கே மேயராக இருந்தார் பார்த்தீங்களா, அவர் பேர் என்ன? சைதை துரைசாமி. அவர் கூட இருக்கார். அவருக்கு ஒரு ராசி என்னன்னா, எம்ஜிஆர் கூட அரசியலில் இருந்தார், எம்ஜிஆர் இறந்துட்டார். அதுக்கப்புறம் வி.என். ஜானகி அணியில் சேர்ந்தார், அந்த அம்மா இறந்துருச்சு. அவர் முதல்ல ஜானகி அணியில் இருக்கப்போ என்ன பேசினார்னா, ஜெயலலிதாவுடன் அரசியல் செய்வதும் சாக்கடையை தின்பதும் ஒன்று தான்னாரு. ஒரு 10 வருஷம் அதைத்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தார் ஜெயலலிதா கூட. ஜானகி கூட இருந்தார், ஜானகி அம்மா இறந்துருச்சு. ஜெயலலிதா அம்மா கூட 10 வருஷம் இருந்தார், அந்த அம்மாவும் இறந்துருச்சு. இப்போ ரஜினி கூட வந்து சேர்ந்துருக்காரு. நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை, ஏதோ ஒரு சிலருக்கு அப்படி ஒரு ராசி இருக்கான். எம்ஜிஆர் கூட இருந்து எம்ஜிஆர் இறந்தோன்னா ஜானகி, ஜானகியும் இறந்துருச்சு. ஜெயலலிதா கூட வந்து ஜெயலலிதா இறந்துருச்சு. இப்போ ரஜினி. அதனால் ரஜினி சார் கொஞ்சம் பக்கத்தில் இருக்க ஆளுகளையெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கிறேண்ணே. அடிமை பொழப்புக்கே வினையாகிற போகுது. அது மாதிரி கூட இருக்கிற ஆளுகள்லாம் ஏதோ காணாமல், அரசியலில் காணாமல் போனவர்கள் எல்லாம் இன்றைக்கி ரஜினியை வைத்து அரசியலுக்குள் வர வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் தளபதி எப்படி அரசியல் பயணத்தை தொடங்கியவர் தெரியுமா? என் தானை தலைவர் டாக்டர் கலைஞர் என் தளபதியை மட்டும் உருவாக்கலை, இந்த இயக்கமே தளபதியை உருவாக்கியது. யார் ஒருத்தன் கஷ்டத்தை ஏற்றுக்கொள்ள சம்மதிக்கிறானோ அவனால் தான் இந்த நாட்டில் நல்லதையும் அனுபவிக்க முடியும். அப்படி ஆரம்ப காலத்திலிருந்து மிசா கைதியாக உண்ணாவிரதம் இருந்து போராட்டங்களை நடத்தி மக்களுடைய பிரச்சனைகளுக்கு நேரடியாக தன்னை தலையிட வைத்த ஒரு போராட்ட நாயகன் யார்னா, அவர்தான் எங்கள் செயல் தலைவர் தளபதி. அதனால் திராவிட முன்னேற்ற கழகம் பார்த்திராத மிக பரிதாபமான தோல்வியும் இல்லை, திராவிட முன்னேற்ற கழகம் அடைந்த வெற்றியைப் போல் வேற எந்த இயக்கமும் அடைந்ததில்லை. தோல்வியும் வெற்றியும் திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரனுக்கு இரண்டும் சமமாக பாவிப்பவன். ஜெயிலுக்கு போனோன்னு சொன்னார் அண்ணன், நானும் போயிருக்கேன் ஜெயிலுக்கு. 1985 ஆசிரியர் போராட்டத்தில் போனோம், எம்ஜிஆர் கைது செஞ்சு எங்களை உள்ளே வச்சார். அது நாங்கள் ஜெயிலுக்கு போனப்போ பார்த்தீங்கன்னா, டே அப்பா, அதில் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வே உள்ள 15 நாள் நாங்கள் என்ன கரைச்சங்கிறீங்க, டெய்லி பட்டி பண்ணுறான், பாட்டு பண்ணுறான், பழைய பாட்டு கச்சேரிய. அது அங்கே இருக்க கைதியை பூரா எங்களுக்கு ரசிகர் ஆகிட்டாங்க. திடீர்னு எம்ஜிஆர் விடுதலை பண்ணிட்டார்.
விடுதலையாய் வர்றப்ப கைதியை பூரா என்னை பார்த்து சொல்கிறான், அண்ணே இன்னும் ஒரு அஞ்சு நாள் இருந்துட்டு போங்கண்ணே அப்படின்னா, டே ஜெயில்ரா இது நம்ம மாமியார் வீடு மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா அப்படின்னு. இன்னொருத்தன் வந்தான், போயிட்டு திரும்ப வந்துருனேன். எப்பட்றா நாங்கள் சொல்கிறோம்னே ஐடியா, ரெண்டு பொட்டலத்தை கொடுக்குறோம், ஒரு பெட்டி கடையில் கொடுங்க அப்படின்னு கஞ்சா பொட்டலத்தை கையில் கொடுக்குறேன். நான் வெயிலபிள் அஃபன்ஸு, இப்போ நீங்கள் 6 மாதம் எங்கள் கூட இருக்கலாம், பாட்டு பாடிக்கிட்டே இருந்தேன், உங்களுக்கு எல்லாம் நாங்கள் செய்கிறோம்னே எங்கிறான். கைதிகள்லாம் சிறைச்சாலைக்கு செல்வது திராவிட முன்னேற்ற கழகத்திற்காரனுக்கு சாதாரண ஒரு விஷயம். காரணம், மாங்குயில் பூவிடும் பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைத்திடும் சிறைச்சாலை என்று சிறைச்சாலையை ஒரு கலைக்கூடமாக பள்ளிக்கூடமாக நடத்தி காட்டியது திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் இன்னைக்கு இருக்க முதலமைச்சரும் ஓபிஎஸ்ஸும் நாளைக்கு சிறைக்கு போனால் அவர்கள் திரும்ப வருவார்களா என்று சந்தேகம். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் மக்களுக்காக சிறை சென்றான், ஆனால் இவர்களை மக்களை திருடி கொள்ளையடித்து சிறைக்கு செல்ல போகிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகத்துக்காரன் திரும்ப சிறையிலிருந்து வந்தால் மக்களுக்கு பணி செய்வான், ஆனால் இவர்கள் சிறையிலிருந்து வந்தால் மக்களால் துரத்தி அடிக்கப்பட்டு காரி துப்பப்படுவார்கள் என்பதுதான் உண்மை. எனவே அன்றாடம் இன்று வரை உழைத்து கொண்டிருக்கும் எங்கள் தளபதிதான் நாளை தமிழகத்தினுடைய முதலமைச்சராக பொறுப்பேற்பார். இன்று செயல் தலைவரின் பிறந்த நாள், அடுத்த பிறந்த நாள் முதலமைச்சரின் பிறந்த நாளாக இதே தியாகராய நகரிலே அண்ணன் ஜே அன்பழகன் தலைமையிலே கொண்டாடப்படும் என்பதை சொல்லி இன்று தமிழக மக்களே அனைவரும் எதிர்பார்த்து கொண்டிருப்பது எங்கள் தளபதி என்று முதலமைச்சர் ஆவார் என்பதைத்தான் என்று சொல்லி எங்கள் தளபதி நீண்ட ஆயுளோடு வாழ்ந்து இந்த தமிழக மக்களை வழிநடத்த வேண்டும் வேண்டும் என்று கேட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.